இந்திய மண்ணில் பிரம்மாண்டமாக வருகிறோம் என பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறப்பு விழா கண்ட சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே பிரம்மாண்டமாக 10 மாடிகளுடன் கட்டப்பட்டுள்ள சரவணா ஸ்டோர்ஸ் கடை கடந்த டிசம்பர் 5 தேதி திறக்கப்பட்டது. நகைக்கடை, ஜவுளிக்கடை, பர்னிச்சர் கடை, வீட்டு உபயோக பொருட்கள் என எல்லா வகையான பொருட்களும் ஒரே கட்டிடத்தில் விற்பனை செய்யப்படும் வகையில் 1000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் திறந்து 3.5 மாதங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் 9வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 9வது மாடியில் உணவகம் செயல்பட்டு வரும் நிலையில் தீ விபத்து ஏற்பட்டதும் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அலறி அடித்து கொண்டு ஓடினர். இந்த உணவகம் ஆரம்பித்து 1 வாரமே ஆகும் நிலையில் அதற்குள்ளாகவே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கரும் புகையுடன் தீ கொழுந்துவிட்டு எரியவே சரவணா ஸ்டோர்ஸ் வளாகமே பரபரப்பானது. உடனடியாக தல்லாகுளம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு 1 வாகனம் மட்டும் வரவழைக்கப்பட்டது. ஆனால் காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பற்றி எரியவே கூடுதலாக 5 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. அத்தோடு 10 லாரிகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு 30-க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒன்பதாவது மாடியில் பரவிய தீ 8வது தளத்திற்கும் பரவிய நிலையில் விரைந்து செயல்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் ஊழியர்கள் 4 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரும் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து தீயை அணைக்கும் பணியை துரிதப்படுத்தினார். முதற்கட்டமாக மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்தும் விசாரிக்கப்படுகிறது. அத்தோடு தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் உணவகம் செயல்பட்டு வந்த நிலையில் சமைக்கும் போது அலட்சியமாக இருந்ததால் தீ விபத்து நிகழ்ந்ததா, சிறிய அளவில் தீ விபத்து நிகழ்ந்ததும் யாருமே அணைக்கவில்லையா, அல்லது தீயை அணைக்க எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லையா என கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர் விதிகளை மீறி வரத்து கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமலேயே அவசரகதியில் கட்டிடத்தை திறந்து வியாபாரம் செய்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பது வாடிக்கையாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஆகையால் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கட்டிடத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.